அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வமின் சுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுட்லில் ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة في ضلالة وكل ضلالة بلالة وكل بلالة في النار وبا النبي صلى الله عليه وسلم அவர்களுடைய சபை எப்பொழுதும் போல் மஸ்ஜிதும் மாமியிலே கூடியிருக்கிறது. சஹாபாக்களும் அங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இன்றைய தினம் யாரேனும் நோன்பு நோற்றவர் உண்டா என்று கேட்கிறார்கள். அதற்கு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இன்றைய தினம் நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், இன்றைய தினம் யாரேனும் ஜனாசபை பின்தொடர்ந்தவர்கள் உண்டா என்று கேட்கிறார்கள். அதற்கும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், நான் இன்றைய தினம் ஜனாசபை பின்தொடர்ந்திருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். பெருமானார் மீண்டும் கேட்கிறார், இன்றைய தினம் யாரேனும் ஏழைகளுக்கு உணவளித்தவர் உண்டா என்று கேட்கிறார். அதற்கும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், இன்றைய தினம் ஏழைகளுக்கு நான் உணவளித்தேன் என்று அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக கேட்கிறார்கள், இன்றைய தினம் யாரேனும் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் உண்டா என்று கேட்கிறார்கள். அதற்கும் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் இன்றைய தினம் நோயாளியை நலம் விசாரித்தேன் என்று அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதை கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நான்கு விஷயங்களும் ஒன்று சேர யாருடைய வாழ்வில் வருகிறதோ அவர் சுவனம் நுழைவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த நான்கு விஷயத்தையும் ஒன்று சேர செய்து சுவனம் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தர்கள் புரிய வேண்டும் என்று துவா செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.